வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டா பேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தில் புக்கெட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து போக போகிறோம். பட்டாயா போனவங்களுக்கு தெரியும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீச் பக்கத்தில் ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லை வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் தான் வந்து நம்ம போக போகிறோம். வாக்கிங் ஸ்ட்ரீட்டை பொறுத்தவரையிலையும் போக வேண்டிய இல்லை போகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் வந்து நம்மளுக்காக வந்து கொட்டி கிடக்கு. ஸோ நடுவில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18+ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உள்ளே வந்து போகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறவங்க பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு போயிடுங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் போயிட்டே வந்து அங்கே என்னெல்லாம் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். தாய்லாந்து புக்கெட்டில் பட்டாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு ஒரு வாக் போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரியான வீடியோஸ் தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோவை பொறுத்தவரையிலையும் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து டைரெக்டாக வந்து சொல்ல போகிறேன். முடிஞ்ச வரையிலையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை வந்து பாருங்கள். அதே மாதிரி டைட்டிலை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்து வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கடைசியில் கமெண்ட்ஸில் எதனா கழுவி ஊற்றலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு தாய்லாந்தை பற்றி இன்னும் சூப்பரான வீடியோஸ் ஏகப்பட்டதாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். தாய்லாந்தில் பொறுத்தவரையிலையும் இந்த மாதிரியான டுக் டுக் வண்டிங்க வந்து ஏகப்பட்டதாக இருக்கும். ஸோ பட்டாயா போயிருக்குன்றப்போ 10-20 தாய் பாத் கொடுத்தாலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கூட்டுன்னு போய் விடுவாங்க. ஆனால் இங்கே மினிமம் 200 ரூபா கொடுத்தா தான் கூட்டிகிட்டு போவான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து புக்கெட்டில் இருக்கக்கூடிய வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லைனா பங்களா ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த தெருக்குள்ளே தான் வந்து நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த தெருலேருந்து அந்த எண்டில் வந்து ஒரு பீச் இருக்குது, அது வழியே நம்ம போக போகிறோம். ஸோ போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து நான் தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உள்ளே போகும்போது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெனு கார்டு மாதிரி கையில் வச்சுக்கிட்டு போகிற வரவங்கள வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பீரோட ரேட்டு அதில் இருக்கும், ஸோ பீர் குடிக்க வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பலானா டான்ஸ் இருக்குது, ஸோ டான்ஸ் பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு கார்டு வச்சு கூப்பிட்டுருக்காங்க. பட்டாயாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே புக்கெட்டில் வந்து இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து ரொம்பவே டீசெண்டாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அப்படியே உள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நைட் கிளப் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதில் முக்கியமான நைட் கிளப் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டைகர் நைட் கிளப்பை கூட வந்து சொல்லலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வெளியே நின்று உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டை கையில் வச்சு கூப்பிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த டீம் தான், நான் ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் எடுக்கிறது என்ன வீடியோ. அப்படியே ஒரு சில நைட் கிளப்பில் பாட்டு டான்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்ல நம்ம நடந்து போகும்போது கவனிச்சோம்னா தெரியும், பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அங்கிட்டும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க, இவங்களும் மற்றவங்ககிட்ட போய் பேசுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500-1000 தாய்பாத் கொடுத்தா போதும், ஸோ உங்க கூட நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன் வரேன், எதுக்கு வரேன் அப்படின்லாம் வந்து திருப்பி என்ன கேட்காதீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கே வந்து தெரியும். பகல்ல இந்த தெருவுக்கு வந்தோம் அப்படின்னா ஏண்டா வந்தமோன்னு இருக்கும், இதே நைட்ல வந்தோம் அப்படின்னா இங்கிருந்து போகிறதுக்கே மனசு வராது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த தெருவில் வந்து இருக்கு. இவங்க ஒரு மெனு கார்டை வச்சு நிறைய பேர் உள்ள கூப்பிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பார்ல போயிட்டு நம்ம அன்லிமிட்டடா ஒரு நைட் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு 700 தாய்பாத் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு மெனு கார்டை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சரி அங்கே கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்தோம். இவங்க பாட்டு போட்டு ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு மாதிரி இருக்காங்க. ஸோ டான்ஸ் ஆடி முடிச்சதும் அங்கே வந்து ஒரு உண்டியல் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச அமௌண்ட் வந்து அந்த உண்டியலில் போட்டோம் அப்படின்னா அவங்க பிரித்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படியும் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை பார்த்தோம். நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல ஓப்பன் பார் இல்லை ஓப்பன் நைட் கிளப்னு சொல்லலாம். ஸோ வெளியிருந்தே உள்ள என்ன நடக்குது அப்படின்றது வந்து தெரியும். அந்த மாதிரியான நைட் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய
பார்த்தோம். அதில் ஒரு சில நைட் கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளையும் அறியாமல் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த நைட் கிளப்போட லைட்டிங்காக இருக்கட்டும், அங்கே போடுற பாட்டாக இருக்கட்டும், ஸோ அந்த அட்மாஸ்பியர் வந்து நம்மளை அடுத்த இடத்துக்கு போக விடாது. ஸோ அப்படி தான் ஒரு சில நைட் கிளப் எல்லாமே நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தோம். வெளியிருந்து பார்க்கும்போதே வந்து அந்த லைட்டிங்கு, அதில் போடுற பாட்டு, அந்த டான்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு என்னப்பா கூத்தும் கும்மாளமுமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு சொல்றதுக்கு ஏத்த ஒரு இடம் தான். இங்க வரவங்கள பாதி பேர் வந்து கூத்து கும்மாளமா தான் இருக்காங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் மேல வந்து ஒரு சில பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு நைட் கிளப்பும் ஒவ்வொரு அட்ராக்ஷனை வந்து பண்ணி கூப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இங்க டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 drinks வாங்கினா 5 drinks வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சு உள்ள கூப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த டேபிள் மேல நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா, அங்க கீழே உட்காந்து நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன என்ஜாய் பண்ணவா போனோம், வேடிக்கை தானே பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி வீடியோ மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்டோம். இதை நல்லா கவனிச்சிங்கன்னா வந்து தெரியும், தாத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக தான் இந்த இடத்துல தெரிஞ்சிட்டு இருப்பாரு. இந்த தெருவை பொறுத்தவரையிலையும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டை பொறுத்தவரையிலையும் வரவங்க எல்லாருமே வந்து அப்படி இப்படி தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த கப்புள்ஸும் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜோடியோட போய் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து வர்றதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. வாக்கிங் ஸ்ட்ரீட் வாக்கிங் ஸ்ட்ரீட் தான்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த தெருவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா பட்டாங் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் வந்து வரும். ஸோ அந்த பீச்சில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணலாம். இந்த பீச்சோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாய் வந்து வாடகைக்கு விடுவாங்க. ஸோ நாங்களும் வந்து ஒரு 10-20 தாய் பாத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாயை ரெண்ட்டுக்கு வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தா 100 ரூபாய் வந்து கேட்குறாங்க. ஸோ 100 தாய் பாத் கொடுத்து பாயை வாடகைக்கு வாங்கி அந்த மணலில் உட்காந்து சுற்றி பார்த்துட்டு வந்த ஆள் நாங்களாக தான் இருப்போம். ஸோ நண்பர்களே, இந்த தாய்லாந்து ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் நான் இமானுவேல் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக தான் வந்து போயிருந்தேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 25,000 ரூபா வந்து பேக்கேஜ் வந்து பண்ணுறாங்க. இந்த பேக்கேஜை பொறுத்தவரையிலையும் 5 nights 6 pagals அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் தான். புக்கெட்டு, கோசமாய், கோபெனாங், பிபி ஐலாண்ட் இப்படி வந்து ஒரு சில இடங்களுக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சிருவாங்க. இதில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் வராது, நம்ம தனியாக தான் பே பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பட்டாயா சுற்றுலாவை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமானுவேல் ஹாலிடேஸோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. இதே ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே இருக்கும். தாய்லாந்து சுற்றுலா போகணுன்ற ஐடியாவில் இருக்கிறவங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பர்களே, இந்த பங்களா ஸ்ட்ரீட்டை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இன்னும் வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணாத ஏகப்பட்ட தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்களா ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அவ்வளோ ஓப்பனாக வந்து சொல்லிட முடியாது. ஸோ அந்தளவுக்கு அங்கே கண்டென்ட் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நாளைக்கு வந்து பிபி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐலாண்ட் வந்து நாங்கள் போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது, அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.